அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பு வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 14, தலைப்பு ஒப்புரவாகுதலின் அவசியம் சாபம். பக்கம் 555 முதல் 561 வரை. ஆதார வசனம், இனி ஒரு சாபமும் இராது. வெளிப்படுத்தல் 22:3. வேத வாக்கியங்களின்படி தேவ திட்டம் நிறைவேறும் போது, மேற்சொன்ன வசனத்தின்படி பூமியில் உள்ள சாபங்கள் எல்லாம் ஒழியும் போது இந்த வார்த்தையின் பொருத்தம் யாவருக்கும் விளங்கும். அவ்வாறாக பூமியில் உள்ள மனிதர்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெறும் போது முழு பூமியிலும் சாபமில்லாத தேவ ராஜ்யம் உருவாகும். ஆனால் சாபம் இப்பொழுது நீங்கவில்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ள மாந்தர் பேரிலும் சாபம் முற்றிலுமாக இன்னும் நீக்கப்படவில்லை என்று பொருள்படுகிறது. முதன் முதலாக சாபம் மனிதர் மேலும் பூமியின் மேலும் சுமத்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு என விளங்குகிறது. சாபம் எப்போது எப்படி மனுகுலத்தின் மீது சுமத்தப்பட்டது என்பதை யாராவது கருத்தாய் ஆராய்கிற போது அதை வேத வாக்கியங்களுக்கு இசைவாய் இருப்பதையும் அதற்கு ஆதாரமான 3 குறிப்புகளையும் கண்டு வியப்படைவார்கள். அதன் பின்பே இவ்வகையான திட்டம் எந்த மனிதனாலும் ஏற்படாமல் தேவனால் உண்டானது என்று நிச்சயமாய் புரிந்து கொள்ளுவார்கள். வேதாகமம் பல்வேறு காலகட்டங்களில் 2000 காலத்தில் பல்வேறு தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டிருப்பினும் அனைத்தும் இறைவாக ஒரே நோக்கில் எழுதப்பெற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த பாடக்கருத்திலும் இத்தனை ஆதார சாட்சியங்கள் கூறப்படவில்லை. இந்த சாபத்தை பற்றியும் சாபத்தால் மனிதருக்கு நேர்ந்த விளைவுகள் பற்றியும் சாபத்திலிருந்து மீட்பு மற்றும் இறுதியாக சாபம் ஒழிக்கப்படுதலை பற்றியும் இவ்வளவு நிலையான உறுதியான முடிவு வேறு எதிலும் தெளிவாய் கூறப்படவில்லை. மனுஷனத்தின் மீது சொல்லப்பட்ட சாபம் அது இப்போதைக்குரியதாக இராமல் வருங்காலத்திற்குரிய நித்திய ஆக்கினையும் சாபமும் ஆகும் என பொதுவாக புரிந்து கொள்ளப்பட்டு போதிக்கப்படுகிறது. ஆனால் வேதாகமத்தின்படி இந்த சாபம் தற்காலத்திற்குரியதுதான். அதாவது மரணம் எதிர்காலத்தில் எடுபட்டு போய்விடும். மரண சாபம் என்பது சாகும் வேலையையோ அந்த நாளையோ நேரத்தையோ கடைசி மூச்சு விடுகிற கடைசி கன நேரத்தையோ குறிக்கும் என கருதிவிடக் கூடாது. மரண சாபம் என்ன என்பதை உண்மையாகவே நாம் உணர வேண்டுமாயின் முதலாவது பூரண மனிதனையும் அவனது பரிபூரண உடல் மன வலிமை ஆகியவற்றையும் அவனை தனது சாயலாக படைத்தவருடைய பண்பாகிய உடல் ரீதியான மன ரீதியான ஒழுக்க ரீதியான இயல்புகளையும் நம் மனக்கண் முன் கொண்டு வர வேண்டும். அவருடைய இயல்பு மன ரீதியாகவும் உடல் ஒழுக்க ரீதியாகவும் மிக உயர்ந்த நிலையில் நன்றாய் இருந்தது. இந்த படைப்புக்கெல்லாம் அதிபதியாகிய அவர் தம் படைப்பு பற்றி கூறுகிறதாவது, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆதியாகமம் 1:31. நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமும் அவனுடைய சந்ததியும் இவ்விதமான பரிபூரண நிலைமையை உடையவர்களாய் இருந்தனர் என்பதெல்லாம் ஜலப்பிரளயத்தினால் மறக்கடிக்கப்பட்டு போய்விட்டது. ஜலப்பிரளயத்திற்கு முன்பு நமது முற்பிதாக்கள் எவ்வித நிலையில் பரிபூரண தன்மையில் இருந்தனர் என்பதை கணிக்க இயலாமல் போய்விட்டது. தேவன் தனது கைவேலையை பற்றி உத்தமமானது என தமது வாக்கினாலே உரைத்துள்ளார். உபாகமம் 32:4. மேலும் மனிதனை தேவன் செம்மையானவனாக படைத்திருந்தும் அவன் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்று கூறினார். பிரசங்கி 7:29. ஏதேன் தோட்டத்தை விட்டு மனிதன் துரத்தப்பட்ட பின்பு சாபத்தினாலும் பாதகமான சூழ்நிலைகளினாலும் மனிதன் முழுவதும் மாறிவிட்டான். எவ்வளவு பாதகமான சூழ்நிலைகள் எதிரடியாக இருந்த போதிலும் மனித உறுப்புகளின் செயல்பாடுகள் நேர்த்தியாகவே இருக்கின்றன. மனுக்குலத்தின் தந்தையான ஆதாம் 930 வருடங்கள் உயிருடன் இருந்தான். ஆதியாகமம் 5:5. தத்தில் வேகமாக வளர்ந்து வரும் சுகாதார மருத்துவ அறிவியல் வளர்ச்சிகள் இல்லாத காலத்திலேயே ஆதாம் நோயின்றி நீண்ட காலம் வாழ்ந்தான். அறிவியல் வளர்ச்சி பெற்று பல நூற்றாண்டு கால அனுபவம் உள்ள தற்காலத்தில்
10 வயதுக்குட்பட்ட பாலகர்கள் மக்கள் தொகையில் பாதி பேர் மரணம் அடைகின்றனர். இப்போது மனிதர்களின் சராசரி வயது 33 இருக்கிறது. சாபமும் அதனால் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு பின்பு மனிதனின் உடற்கூறு எவ்வளவாய் தேய்ந்து விட்டது என்பதை தற்கால அறிவியல் புள்ளி விவரங்களை கொண்டே சாபம் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று அறிந்து கொள்ளலாம். மனிதன் உள்ளத்தால் எவ்வளவாக திடகாத்திரமாய் இருக்கிறானோ அதுபோல உடலாலும் திடகாத்திரமாய் இருப்பான் என்பதை நாம் அறிவோம். எவ்வளவாக மனிதனுடைய உடற்கூறு ஆரோக்கியமாய் இருந்தால் மற்றவைகள் மாறாமல் இருந்தால் மன வலிமையும் ஆரோக்கியமாகவும் வளமுள்ளதாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நமது மன வலிமை இருப்பதற்கு நமது தந்தையாகிய ஆதாமுக்கு கடமைப்பட்டவர்களாய் இருப்போம். ஏனெனில் மன வலிமைக்கு ஆதாமே காரணம். ஆகவே பிதாவாகிய தேவன் ஆதாமை சிருஷ்டித்தது மிகவும் நன்றாயிருந்தது என்றார். ஆதாமின் உள்ளம், உடல், சுபாவம் இவைகள் மூன்றும் நன்றாயிருந்ததால் தேவன் ஆதாமை தனது குமாரன் என்று கூறினார். லூக்கா 3:38 வசனம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மனிதனுடைய பூரணத்தை குறித்து வேதம் சிருஷ்டிப்பை பற்றி கூறும் போது அது சன்மார்க்க பூரணத்தை குறிப்பாக உணர்த்துகிறது. சன்மார்க்க சரிவையும் அதிநிமித்தம் இழிநிலையையும் வைக்கவில்லை என்று வேதம் கூறுவதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சன்மார்க்க குணமில்லாதவனை வேதம் மிகவும் நன்றாயிருந்தது என்றும் சிருஷ்டிகரின் சாயல் என்றும் கூறுமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பரிபூரணமாய் படைக்கப்பட்டாலும் அவன் ஒழுக்கக்கேடானவனாய் இருந்தால் அவன் நல்ல மனிதனாக எப்படி இருக்க முடியும்? ஒருவருக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அதனை கட்டுப்பாடு செய்யாவிட்டால் ஒழுக்கம் கெட்டவனாகி விடுவான். ஆதாமுக்கு எதிராக சொல்லப்பட்ட தீர்ப்பு என்னவென்றால் செத்துக்கொண்டே சாவாய் என்பதாகும். ஆதியாகமம் 2:17 வசனம். இத்தீர்ப்பு அவனுடைய சரீரத்தை பற்றியது மட்டுமல்ல, உடல் சம்பந்தமானது மட்டுமல்ல, உள்ளமும் சேர்ந்த முழு மனிதனை பற்றியதாகும். இப்படி சொல்லும் போது உள்ளத்தை பற்றி மட்டுமல்லாது ஒழுக்கத்தையும் பற்றியதாகும். ஏனெனில் மனதும் ஒழுக்கமும் ஒன்றோடொன்று இசைவுடன் தொடர்புடையதாகும். இதனால் தான் முன்பிருந்த மனநிலையிலிருந்து மனிதன் படிப்படியாக விழுந்திருக்கிறான் என அறிகிறோம். மனிதனுக்கு அனுகூலமான நவீன மருத்துவ வசதிகள் ஏற்பட்டும் ஒழுக்கக்கேடு, ஆரோக்கிய குறைவு ஆகியவைகளினால் சராசரி வயது 33 ஆகிவிட்டது. இவ்வளவு ஆயுள் குறுகிய மனிதன் அதிநுட்பமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை உடையவனாய் இருக்கிறான். மனிதனின் ஒழுக்க திறமைகளை பற்றி அப்போஸ்தலர் கூறும் போது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். ஏனெனில் ஆதாமின் பாவம் அனைவருக்கும் பங்குண்டாக்கிற்று. ரோமர் 3:10-23 வசனங்கள். தொடர்ந்து அப்போஸ்தலர் ஆதாம் தெய்வீக வழக்கு மன்றத்தில் வேண்டுமென்றே பாவம் செய்தார் என்றார். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்றார். 1 Timothy 2:14 வசனம். தெய்வீக ஒழுக்க நெறிக்கு தேவையான கீழ்ப்படிதல் அவரிடம் நிரம்ப உண்டு என்பதை அவர் நமக்கு காண்பிக்கிறார். தமது சிருஷ்டிப்பிலே ஒழுக்க நெறிமுறைகள் இல்லாத ஒருவரை தெரிந்து கொண்டு திட்டம் தோல்வியடைவது தெய்வீக நீதிக்கு ஏற்புடையதல்ல. படைப்பிலேயே ஒழுக்கமற்றவன் சோதனைகள் நிறைந்த வாழ்விலே வெற்றியடைய முடியாது. அப்படிப்பட்டவர்கள் அவருடைய கட்டளைக்கு அமைதலாக கீழ்ப்படிய முடியாது. ஆதாமுக்கு நேர்ந்த சோதனையில் மிக முக்கியமான உண்மை என்னவெனில் நித்திய மரணமோ அல்லது நித்திய ஜீவனோ ஆகும். அந்த சோதனையிலே ஆதாம் கீழ்ப்படியாமல் போனது அறியாமல் செய்தது அல்ல, தெரிந்தே செய்தது. ஆனால் ஆதாம் பிரமாணத்தின்படி ஏற்ற தண்டனையை மாபெரும் நியாயாதிபதியிடமிருந்து பெற்றுக்கொண்டான். விருப்பு வெறுப்பில்லாத நியாயமான சிந்தனையாளர்கள் ஆதாம் செய்த மீறுதலுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நியாயமானதுதான் என்றார். மனுக்குல பாவத்திற்காக ஈடுபடி செலுத்திய பின்னரும் கூட பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை உச்ச நீதிமன்றமாகிய தேவ நீதிமன்றத்திற்கு முன்னால் சோதிக்க மறுத்துவிட்டார். ஏனெனில் விழுந்து போன நிலைமையில் பூரண நீதிக்கு முன்பாக நாம் விசாரணைக்கு நிற்க முடியாது.
நமது கிரியைகளால் அவருக்கு முன்பாக நீதிமானாக முடியாது. இதெல்லாம் முடிவாக மனுக்குலம் அகாதமான பாதாளத்தில் விழுந்து விட்டது என்பதையும், அது நிமித்தம் ஆதாம் நம்மை விட மேலான நிலையிலிருந்தும் அவரை சோதனைக்கு நிறுத்தவில்லை என்பதையும், பூரண மனிதன் மட்டுமே சோதனைக்கு நிற்க முடியும் என்பதையும் நிரூபிக்கிறது. தேவன் சுவிசேஷ யுகத்தில்தான் நீதி விசாரணை நடத்துகிறார் என்பது வேதாகமத்திற்கொத்த கருத்தாகும். நித்திய நித்தியமாக ஆவிக்குரிய தேவ சுபாவத்தை நிறுப்பவர்களுக்கு சுவிசேஷ யுகத்திலே நியாய தீர்ப்பு நடைபெறும். உலக ஜனங்கள் 1000 வருட அரசாட்சியில் நியாய தீர்ப்பு பெற்று பூரண மனித சுபாவத்தை பெறுவார்கள். பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். யோவான் 5:22. வேதாகமம் சொல்லுகிறது போல மனிதன் என்பவன் உள்ள பூர்வமாக, ஒழுக்க பூர்வமாக, உடல் பூர்வமாக உள்ள ஒருவன் பெற்ற மரண தீர்ப்புக்கு ஏதுவான சாபமானது மனிதனுடைய ஒவ்வொரு பாகத்தையும் மூலகங்களையும் சார்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் காணலாம். நம்மை சுற்றி பார்த்தாலோ, உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பார்த்தாலோ இவ்வுண்மை எளிதில் விளங்கும். சரீர பலம் குன்றும் போது சரீர அங்கங்களிலே மிக பலவீனமான மயில் அல்லது இறைப்பை சீக்கிரம் பலவீனப்படுகிறது. சிலருக்கு தசைகள் தளர்ச்சி அடைகிறது, வேறு சிலருக்கு எலும்பு மஞ்சை பாதிப்படைகிறது. இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது சிலருக்கு மனதளவிலும் சிலருக்கு உடல் அளவில் ஏற்படும் நஷ்டம் மிக பெரியதாக இருக்கும். இருந்தாலும் எல்லாருமே குறைபாடு உள்ளவர்கள்தான். இந்த சாபத்தினாலே அனைவரும் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றனர். நாம் பிறந்த களங்கத்தின் பிணைப்பிலிருந்து விடுபட எவருக்கும் நம்பிக்கை இல்லை. இதை குறித்து சங்கீதக்காரன் கூறுகிறதாவது, இதோ நான் நிர்வாணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். 51:5. எனவே இவைகளுக்கெல்லாம் காரணம் நம் தனிப்பட்ட பாவம் அல்ல என விளங்குகிறது. பாவங்களை நாம் முற்பிதாக்களிடமிருந்து சுதந்திரித்துக் கொண்டோம். சாபத்தையும் பாவத்தையும் முற்பிதாவாகிய ஆதாமிடமிருந்தே சுதந்திரித்துக் கொண்டோம். நாம் அனைவரும் மரணத்திற்குள்ளாகவே பிறக்கிறோம். சோதித்து பார்க்கும் போது இதன் உண்மை அனைவருக்கும் தெரிய வரும். உதாரணத்திற்கு சில சொற்களை கவனிப்போம். இயலாமை, டிசீஸ், தேய்மானம், டிகேவ், உடல் வலி, ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ், பலவீனம், வீக்னஸ், நோய், சிக்னஸ் போன்றவைகள் மரணத்தின் ஆரம்ப கட்ட செயல்பாடுகளாக நம்முன் இயங்குகின்றன. இவ்வாறாக தெய்வீக திட்டத்தை வஞ்சனையாக புரட்ட சாத்தான் தன் ஆதிக்கத்தை பிரயோகித்து குருட்டாட்டத்தில் தவிக்க விட்டிருக்காவிடில் சாபத்தின் ஆதிக்கம் தங்களை சூழ்ந்திருப்பதை மனிதன் தெளிவாய் கண்டு உணர்ந்திருப்பான். அப்போஸ்தலன் இந்த நிலைமையை குறித்து கூறுகிறார். மனிதனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:18. மிக மிக குறைந்த அளவிலான அநியாயமும் பாவமே. வருங்காலத்தில் தேவ கோபம் அக்னி ஜுவாலையாக வெளிப்படும் என்று அப்போஸ்தலன் இங்கு கூறவில்லை. மாறாக தற்கால ஜீவிதத்தில் தற்பொழுது இவ்வுண்மைகளை மனக்கண் முன் திறக்கப்பட்டவர்கள் கண்டு கொள்வர். ஒவ்வொரு மருத்துவனின் அடையாளமும் தேவ கோபத்தை மனுக்குலம் நோயினாலும் மரணத்தினாலும் மல்லல் படுவதை வெளியங்கமாய் குறிப்பிடுகிறது. சப அடக்கம் செய்வோரின் அடையாளங்கள் தேவ கோபத்தை வெளிப்படுத்துகிறது. மனுக்குலம் செத்துக் கொண்டிருப்பதை நமது கவனத்திற்கு கொண்டு வருகிறது. சப ஊர்வலமும் சப ஊர்தியும் ஒவ்வொரு கல்லறையும் துக்கத்தை அறிவிக்கும் கருப்பு நிற கொடியும் தேவ கோபம் பாவிகளுக்கு எதிராக மட்டுமல்லாமல் அநீதியுள்ளோர் அத்தனை பேருக்கும் எதிராக குறைந்த அநீதி செய்தோர் மேலும் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகையால் தப்பித்துக் கொள்ள ஏதுவில்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. ஆகையினால் இந்த சாபமாகிய கோபத்துக்கு குழந்தைகளும் வயோதிகரும் கீழ்ப்பட்டவர்களே. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 561 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.